வீடியோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இப்படி இந்த மூஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு ஃபேமில் பார்க்குறேன்னு சொன்னீங்களா? கான்செப்ட் கிடைச்சிக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 70 ஜென்ரேஷன், 80 ஜென்ரேஷன், 90 ஜென்ரேஷன் இவங்கள்ட்ட போய் கிரிக்கெட்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், மர்வான் அட்டபெட்டு, பிரியன் லாரா, இவங்களை மாதிரி லெஜெண்டரி பிளேயர்ஸோட பேர்லாம் அப்படியே லிஸ்ட் போட்டுட்டே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு எரா வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க இருந்தோ கொண்டு வந்து இவ்வளவு பிளேயர்ஸை திடீர்னு, அதாவது ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, இந்த 4 கண்ட்ரியோட லெஜெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இப்போ ரோட் சேஃப்டி கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது ஒரு அவேர்னஸ் லீக் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க. அது இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்த வீடியோவை இந்த கான்செப்ட் வச்சு தான் ஓட்ட போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்கட் யூ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த ரோட் சேஃப்டி கிரிக்கெட் லீக் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஏன்னா ரொம்ப 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 காலமாக அப்படியே செல்ஃப்லேயே வச்சுட்டு நம்மளோட பேட்டு கிட் கிரிக்கெட் கிட் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்துட்டு வாங்க, ஜிம்முக்கு போங்க, ட்ரைனிங் போங்க, செஷன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களையும் டார்ச்சர் பண்ணி நமக்கு விளையாட காமிச்சு, இப்படி ஒரு செட்டப், இப்படி ஒரு ஃப்ரேம் செட்டப் எதுக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப லீஸ்ட் கவுண்டில் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஹெல்மெட் போட்டுருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற சைன் போர்ட்ஸ், அப்புறம் அங்கே இருக்கிற டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஃபாலோ பண்ணது ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த்ஸ் இருக்கும். அந்த 2 மந்த்ஸுக்கு அப்புறம் இது எந்தெந்த அப்படியே இந்த லா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டே போச்சு. ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து இது மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட் இருக்கிற ஒரே ஒரு ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ நோ சாய்ஸஸ், எல்லா ஸ்போர்ட்டையும் தாண்டி இந்தியாவில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியனாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ரிலீஜியன் மூலமாக, அதாவது இந்த ஒரு ஸ்போர்ட் மூலமாக இருக்கிற எல்லா மக்களும், அதாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ், அப்புறம் இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ரோட் சேஃப்டி அவேர்னஸ். ஸோ இதுதான் இந்த கிரிக்கெட் லீகோட மெயின் காரணம். இந்த காரணத்தை வச்சு அவங்க பின்னாடி ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மாஸ் க்ரௌடு திரட்டி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ பழைய பிளேயர் சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், இர்ஃபான் பத்தான், அப்புறம் மன்பிரீத் சிங் கோனி, ஏன் இந்தியன் பவுலிங் கோச் சஞ்சய் பாங்கர், இவங்க முதற்கொண்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதுதாங்க ரோட் சேஃப்டி. ஸோ நீங்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் பாருங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்து அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது ஜெல் பண்ணுறாங்க, இந்த ரோட் சேஃப்டி அப்படி தனியாக இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற தனியாக இருக்கு, இந்த ரெண்டத்தையும் கொண்டு வந்து ஒரு க்ரீம் பிஸ்கட் மாதிரி நடுப்புற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வைக்கிறதாங்க இந்த அவேர்னஸ் கிரிக்கெட் லீக். என்னென்ன கேள்வின்னு கேட்டீங்களா, அது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ப்ராப்பராக எவ்வளோ ரூல்ஸோட எவ்வளோ லாஸோட விளையாடணுமோ அந்த லா எல்லாம் பின்பற்றி, அந்த ரூல்ஸ் எல்லாம் பின்பற்றி மட்டும்தான் விளையாடுறாங்க. எல்லா மேட்சும் போலவே 3 அம்பையர், 4th அம்பையர், ஒரு மேட்ச் ரெஃப்ரி எல்லாரையும் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புஷ்ஃபயர் கிரிக்கெட் லீக்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நடந்தது, இது மட்டும் வந்து ஸோ ஒரு விதிவிலக்கு மாதிரி, அதாவது இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது, ஒரு பிளேயர் வந்து தானாக எப்போ வேணாலும் ரிட்டையர்ட் ஆகிட்டு போகலாம், ஸோ 25 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சுட்டு அவங்களே ரிட்டையர்ட் ஆகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப லேட்டலாக, அதாவது ரொம்ப ஒரு லெத்தாஜிக்காக விளையாண்டாங்க கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த கிரிக்கெட் லீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ப்ராப்பராக ஒரு 1 டே, ஐ மீன் ஒரு T20 எப்படிலாம் விளையாடுறாங்களோ அதே மாதிரி மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ யார் யாரெல்லாம் இந்த லீக்ல விளையாடுறாங்க, அதாவது ஒரு பிளேயராக ஃபுல் டைம் பிளேயராக ஒரு கிரிக்கெட்டராக விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 70s, 80s, 90s இந்த ஜென்ரேஷன்லாம் யார் அவுட் ஆனால் டிவியை போய் அணைச்சிட்டு வீட்டில் போய் அக்கடான்னு படுத்து தூங்குவாங்களோ அவங்க எல்லாருமே திருப்பி ஏஞ்சி வந்து, அதாவது எப்படி ஒரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி ஏந்து வந்து அவங்கலாம் டிவியை போகிற நிலைமையில அவ்வளோ பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், அப்புறம் முனாஃப் பட்டேல் விளையாடுறாங்க, ஜாகிர் கான் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்படியே எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு ஒரு புல்லரிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் மறுபடியும் ஓப்பனிங் பேட்ச் ஜெல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேவாகவும் டெண்டுல்கரும், டெண்டுல்கர் வந்து எப்பவுமே டச்சில் தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி மாதிரி செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு வீரேந்தர் சேவாக். ஃபர்ஸ்ட் பால், அதாவது கிரிக்கெட் லீகோட ஃபர்ஸ்ட் பால் எப்பவும் போல அவர் சிக்னேச்சர் ஃபர்ஸ்ட் பால் 4 அடிக்கிறாரு, செகண்ட் பால் இமீடியட் 4. ஸோ இந்த மாதிரி பயங்கர ஸ்டஃபாக கொண்டு போயிட்டு இருக்காங்க, இது இந்தியன் சைட். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேவியர் டாஹர்டி, அப்புறம் இந்த பக்கம், அதாவது ஆஸ்திரேலியாவில் லெஜெண்டரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் பிரெட்லி, ஷேன் வான், இவங்கெல்லாம் இப்போதைக்கு இவங்களெல்லாம் கூப்பிடல. ஸோ மிடில் ஏஜில் ரிட்டையர்ட் ஆகி போன பிளேயர் எல்லாருமே திருப்பி ரீகலெக்ட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நடுவிலே ரிட்டையர்ட் ஆகிட்டு போன நிறைய பேரை வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது என்ன காரணம்னு தெரியல. அவங்களுக்கு முன்னாடி போன, அதாவது கிட்டத்தட்ட 48, 49 ஏஜஸ் இந்த குரூப் எல்லாம் கொண்டு வந்து விளையாட வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் மர்வான் அட்டபெட்டு, திலகரத்ன தில்ஷான், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பக்கம் சமீண்டா வாஸ் இருக்காரு, சமீண்டா வாஸ்லாம் எவர் கிரீன் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அவர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீல் ஆயிட்டு அந்த பால்ல இருந்து சீம் பீல் ஆயிட்டு போகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்விங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, பனானா ஸ்விங் போறாங்க நம்ம ஜாகிர் கான், நக்கல் பால் போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு யங்கர் ஜென்ரேஷனும் ஒரு அடல்ட்ஹுட், அதாவது லேட் 80s அவங்களோட அடல்ட்ஹுட்டும் 90s கிட்ஸோட ஒரு சைல்டுஹுட்டும் திருப்பி வர மாதிரி இருக்கு. அந்த டீமை பார்த்தோம், அந்த டீமை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம்.
வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல கர்ட்னி வால்ஸ், இயான் பிஷப், இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்கள எல்லாம் கூட கூப்பிடல. சுலைமான் பென்னு, டீனோ பெஸ் எல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு போனாரு. இந்த கிரிக்கெட் லீக் வந்து போன வீக் ஆரம்பிச்சது, மார்ச் 22 வரைக்கும் நடக்குது. இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், நாலு நாலு டீமோட லெஜெண்டரி பிளேயர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டேபிள் டாப்பர்ஸ் ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. இது மார்ச் 22 அன்னைக்கு ஃபைனல் நடக்குது. இப்போதைக்கு நிலவரம் வந்து இந்தியா 2 மேட்ச் ஆடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நேத்திக்கு போன மேட்ச்ல இர்ஃபான் பத்தான் கொளுத்தி எடுத்திருக்காரு, 33 பால்ல 51 ரன். அதாவது ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா நேற்று இர்ஃபான் பத்தான், அதாவது ஓல்டு வெர்ஷன், அதாவது இது வந்து நியூ வெர்ஷன், அதாவது இர்ஃபான் பத்தான் 2.1 கிடையாது, இது இர்ஃபான் பத்தான் 1.1 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1.1 ரிட்டர் ஆயிட்டு இப்போ 1.1 அந்த மாதிரி ஒரு அவதார் நேர்த்தி விளையாண்டாரு. இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து நெயில் பைட்டிங் ஃபினிஷ் இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைட் பேக்னு சொல்ல மாட்டேன், நேற்று ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போதைக்கு இந்தியன்ஸ் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டேபிள் டாப்ல இன்னும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்காங்க. டேபிள் டாப்ல இப்படி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இப்போதைக்கு ஃபைனல் பிளேஸ் வந்து நமக்கு ஜெல் ஆயிருக்கு. இது இன்னொரு மேட்ச் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபைனல்ஸ் போகிறோம். அது மிச்ச 3 டீம்ல யார் வேணாலும் இருக்கலாம். மறக்காம இந்த கிரிக்கெட் லீக பாருங்க, ஏன்னா 90s kids அந்த சைல்டுஹுட்லாம் அப்படியே ஞாபகம் வரும். 70s 80s இது இன்னொன்று வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது எதுல டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம டிடி ஸ்போர்ட்ஸ், அதாவது தூர்தர்ஷன், நம்ம பழைய காலத்துல வச்சிருப்போம். இப்போ வந்து அந்த சேனல் நீங்க ஓரமா கிடக்கும், அந்த சேனல்ல கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து வந்து டிவி முடி வைங்க, டிவிக்குள்ள அந்த சேனல்ல வைங்க. டெய்லி 7 o'clock, அதாவது 2 days after 2 days இந்த டெய்லி ப்ரோக்ராம், ஐ மீன் டெய்லி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இது டிடி ஸ்போர்ட்ஸ்ல நடக்குது, லைவ் கவரேஜ் அவங்க தராங்க. ஸோ இது யாருக்குமே தெரியல முக்கால்வாசி. ஸோ ரோட் சேஃப்டி அதுக்காக நடத்துறாங்க இந்த கிரிக்கெட் மேட்ச். அதாவது பழைய லெஜெண்டரி மேட்ச், லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து மேட்ச் விளையாட வைக்கிறாங்க. இது ரெண்டுமே யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மேட்சை பாருங்க, ரோட் சேஃப்டியை ரொம்ப மதிங்க. நன்றி, வணக்கம். என்டர்டைன்மெண்ட் ஃபார் எவர்.